தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் விழா மற்றும் அதையொட்டிய கலை நிகழ்ச்சிகளும் கோலாகலமாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மீனச்சல் கிருஷ்ணன் கோவிலில் கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் பொங்கலிட்டனர். பின்னர் கோலப் போட்டிகள் உள்பட தமிழ் கிராமிய கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் முத்துவேலர் அஞ்சுகம் அறக்கட்டளையின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது அறக்கட்டளையின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் அப்பாவு வழங்கினார். சென்னை திருவொற்றியூர் கேவிகே குப்பத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது தூய்மை பணியாளர்களுக்கும் மாற்றுத்திறனாளி மற்றும் 2000 மேற்பட்ட பொதுமக்களுக்கும் புத்தாடைகள், 5 கிலோ அரிசி மற்றும் உதவித்தொகைகளை சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் வழங்கினார். பின்னர் பெண்கள் பாட்டு பாடி கும்மியடித்து பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு மீனவர் கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பாரம்பரிய கட்டுமர போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் உற்சாகமாக மீனவர்கள் பங்கேற்று விளையாடினர். ஓடிப்பிடித்தல், வாலிபால், உரியடிக்கும் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சேயூர் காவல் நிலையங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் மற்றும் பிரசாதங்களை காவலர்கள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட காவலர்கள் பொங்கல், கரும்பு மற்றும் இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சிவகங்கை காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களும் தங்கள் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து பொங்கல் விழாவை காவல் நிலையம் முன்பு கொண்டாடினர். பாரம்பரிய உடை அணிந்து சூரியனுக்கு கிராம வழக்கப்படி பொங்கலிட்டு உரியடி போட்டியும் நடத்தினர். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.